பேர்லை நேர்கள் வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக மும்பையில் இருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு குமணராசன் அவர்கள் நின்றிருக்கிறார். அவரோடு பேசலாம் சார். வணக்கம் சார். வணக்கம் சந்தோஷ் சார். நேற்று ஒரு பதப்பதைக்க வச்ச ஒரு ஒரு காட்சியை பார்த்தோம். லைவ்ல இருக்கும் போதே ஒருத்தர் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார் மகாராஷ்டிராவில். ஒரு முன்விரோதம் காரணம் சொல்லப்படுது. என்ன சார் ஆக்சுவலா அங்க நடந்தது? என்ன இதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன் என்ன? நேற்று மாலை மும்பையினுடைய புறநகர் பகுதியாக இருக்கிற தைசர் என்ற இடத்தில் ஒரு துப்பாக்கி சூடு நிகழ்ந்திருக்கிறது. இதிலே சிவசேனை உத்தவ் தாக்கரே பிரிவைச் சேர்ந்த அபிஷேக் கோசால்கர் என்பவர் கொல்லப்பட்டிருக்கிறார். அவரை துப்பாக்கியால் சுட்ட மற்றொரு நபர் மௌரிஸ் பாய் என்று அழைக்கப்படுகிற அவருடைய இயற்பெயர் மௌரிஸ் நரோனா என்கின்ற அவர் அவரை சுட்டுக்கொண்டு அதன் பின் தானாகவும் அவராக சுட்டுக்கொண்டு இரண்டு பேர் இறந்திருக்கிறார்கள். இந்த துப்பாக்கி சூடு கலாச்சாரம் என்பது வன்முறை என்பதை தாண்டி நாட்டில் ஜனநாயக முறைக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்கிறதோ என்று நான் எண்ணுகிறேன். காரணம், இதே மகாராஷ்டிராவிலே கடந்த ஒரு 5-6 தினங்களுக்கு முன்பாக பிஜேபி கட்சியைச் சேர்ந்த ஒரு எம்எல்ஏ, அதே கூட்டணியிலே ஆளுங்கட்சியிலே இருக்கின்ற சிவசேனா சிந்தே பிரிவினுடைய மற்றொரு நபரை துப்பாக்கியால், அதுவும் காவல் நிலையத்து உள்ளேயே நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடு. ஆக இது பெரிதும் கவலைக்குரிய விடைய மகாராஷ்டிராவில் எப்படி நடப்பது. வட இந்தியாவிலேயே இது போன்ற துப்பாக்கி கலாச்சாரம் மிக நீண்ட நாட்களாக இருக்கிறது. அவைகள் பெரிதாக யாரும் எடுத்துக்கொள்வதில்லை. காரணம், அனைவரிடம் துப்பாக்கி இருக்கிறது அங்கு வந்து. ஆனால் இது சிறுக சிறுக பணம் பதவி என்கின்ற இரண்டை அடைவதற்கு நீங்கள் எதையும் செய்யலாம் என்கின்ற ஒரு கருத்துருவாக்கம் இந்தியாவில் உருவாக்கப்பட்டு விட்டதோ என்கின்ற அளவில் தான் நாம் இதை பார்க்க வேண்டும். இது ஒரு வன்முறை சம்பவம் என்பது ஒரு வேதனைக்குரிய விஷயமாக இருந்தாலும், இதை தாண்டி இந்தியாவினுடைய அரசியலில் இது எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது, ஒரு நல்லவர்கள் அரசியலிலே உள்ளே வருவதற்கு தயங்குவதன் காரணம், இவைகளெல்லாம் பற்றி எண்ணி பார்க்கின்ற பொழுது, இது போன்ற அரசியல்வாதிகள் ஒருவருக்கொருவர் நடத்தி கொள்கின்ற துப்பாக்கி சூடுகள் இந்திய ஜனநாயகத்தையே கேள்விக்குறியாக்கி உள்ளன என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. முதல் கருத்து இல்ல சார், முன்னெல்லாம் தீவிரவாதத்துல அந்த மாதிரி விஷயத்துல தான் துப்பாக்கி எல்லாம் பார்த்திருப்போம். இப்போ விரோதம் காரணமாக நீங்க சொன்ன ஒரு சம்பவமாகட்டும், இல்ல இந்த சம்பவமாகட்டும், ஒரு ரொம்ப சாதாரணமா மிக சாதாரணமா புலகக்கூடிய அளவுக்கு தான் இருக்கா அந்த மாநிலத்துல துப்பாக்கி கலாச்சாரம்ன்றது. அதுதான், முன்னே காலங்களில் நாம் இது போன்ற துப்பாக்கி சூடுகளை வட இந்தியா பகுதிகளிலே நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அவர்கள் பலரிடம் அங்கு துப்பாக்கி வைத்திருப்பதற்கான உரிமம் எல்லாம் வழங்கியிருக்கிறார்கள். ஆனால் தென்னிந்தியாவை பொறுத்தவரையில் அவ்வளவு தூரத்துக்கு நாம் அதிகமாக இது போன்ற சம்பவங்களை கேள்விப்பட்டதில்லை. மதம் அரசியல் சார்ந்து இயங்குகின்ற சில வெறித்தனமான அரசியல்வாதிகளும் சரி, வெறித்தனமான மதவாதிகளும் சரி, இது போன்ற துப்பாக்கி சூடுகளை தென்னிந்தியாவில் பத்திரிகையாளர்கள் சிலர் மீது நடத்தியிருக்கிறார்கள் என்பதை தவிர அது ஒரு மதவெறி சார்ந்ததுன்னு எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் தற்போது அரசியலையே ஜனநாயகத்தையே கேள்விக்குறிக்கு உள்ளாக்குற அளவுக்கு இந்த வன்முறை சம்பவங்கள் இந்தியாவின், அது மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள், இதற்கு முன்பு இவ்வளவு அதிகமாக இது போன்ற நிகழ்வுகளை கேள்விப்படாத மாநிலங்கள், அதாவது தாதாக்கள் என்று சொல்லக்கூடிய பொருள் வழி சம்பந்தமாக இருக்கக்கூடிய, அதாவது கேங்ஸ்டர் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு இடையே துப்பாக்கி சூடு நடந்திருப்பதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் அரசியல்வாதிகள் ஒருவருக்கொருவர் துப்பாக்கியால் தாக்கிக் கொள்வது என்பது சற்று வேதனையான செய்தி. கடந்த 5-6 நாட்களுக்கு முன்பாக ஆளும் கட்சியிலே கூட்டணியிலே ஒன்றாக இருக்கின்ற பிஜேபி கட்சியினுடைய எம்எல்ஏ, அதே அதாவது சிவசேனை ஏக்நாத் சிந்தே தரப்பை சேர்ந்த இன்னொருவரை காவல் நிலையத்திலே அவர் துப்பாக்கியால் சுட்டிருப்பதும், இதெல்லாம் மிகுந்த வேதனைக்குரிய செய்தியாக இருக்கிறது. அந்த வகையில் இதை பார்க்கின்ற போது இவர் வந்து சிவசேனையினுடைய மற்றொரு பிரிவு அல்லது சிவசேனை உத்தவ் தாக்கரே கட்சியைச் சேர்ந்த ஒரு பிரபலமான சமூக ஆர்வலர், இவருடைய தந்தையார் முன்னாள் எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார், முன்னாள் கார்பரேட்டராக இருந்திருக்கிறார்.
அடுத்து வருகின்ற தேர்தலிலே இவர் கூட தேர்தலில் போட்டி போட கூடும் என்கின்ற அளவுக்கு இருந்த ஒருவர். அவருக்கு மிகவும் நெருக்கமாக இருந்த மற்றொருவர் தான் தற்போது அவரை சுட்டு கொன்ற மௌரிஸ் என்பவர். மௌரிஸ் என்பவர் அவர் தன்னை ஒரு சமூக ஆர்வலராகவும் தன்னை ஒரு பிஸ்னஸ்மேனாகவும் காட்டிக்கொள்கின்றார். அவர் ஓரளவுக்கு கடந்த கொரோனா காலங்களிலே பல மக்களுக்கு உதவி செய்ததாக வலைத்தளங்கள் சமூக வலைத்தளங்கள்லாம் பெரிதும் தன்னைத்தானே வெளிப்படுத்தி கொண்டவர். இவர்கள் இருவருக்கும் தொழில் ரீதியாக சில போட்டிகள் இருந்திருக்கக்கூடும் என்று நம்பப்படுகிறது. அதிலே இருவரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்வதும் அவர்கள் ஒருவரை ஒருவர் விரோதியாக பார்க்கிறது என்கின்ற நிலையில் இருந்து சமீப காலமாக அவர்கள் ஓரளவு ஒற்றுமையோடு செயல்படுவது போல காட்டிக்கொண்டார்கள். அதை உறுதிப்படுத்துகின்ற வகையிலே அந்த மௌரிஸ் என்கின்ற அந்த நபர் அவரை அழைத்து, நான் ஒரு சமூக பணி செய்கிறேன், அதை துவக்கி வைப்பதற்கு நீங்கள் வாருங்கள், நம்மை நம்முடைய ஆதரவாளர்கள் இன்னும் ஒரு எதிரிகளாகவே ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் மனதில் இருக்கிற ஐயத்தை நாம் களைய வேண்டும் என்று ஒரு இடத்துக்கு கூப்பிட்டிருக்கிறார். அவர் சற்று தயங்கினாலும் பின்னர் சரி வருகிறேன், என்னுடைய அலுவலகத்துக்கே வாருங்களேன் என்று அந்த மௌரிஸ் பாய் என்று சொல்லக்கூடிய மௌரிஸ் நரோனாவுடைய அலுவலகத்துக்கே அவர் அழைத்திருக்கிறார். அவரும் வந்திருக்கிறார். இரவு இரண்டு பேரும் சேர்ந்து நேரடி, அதாவது முகநூலிலே நேரடியாக அவர்கள் பேசியிருக்கிறார்கள். இப்போது நாங்கள் இணைந்திருக்கிறோம், நாம் இன்னும் சமூகத்துக்கு செய்ய வேண்டிய பணிகள் ஏராளம் இருக்கிறது, இது துவக்கம் என்றெல்லாம் அவர்கள் மிக நெருக்கமான நண்பர்களைப் போல இருவரும் பேசியிருக்கிறார்கள். பேசிவிட்டு அந்த மௌரிஸ் என்பவர் முடித்துவிட்டு வெளியே செல்கிறார். இவர் அந்த தொடர்ந்து பேசிக்கொண்டு அதை முடித்து விட்டு இவரும் அதை பேசி முடித்து விட்டு எழுந்திருக்கிறார். திரும்ப அந்த வெளியே சென்ற நபர் உள்ளே வருகிறார், அவரை துப்பாக்கியால் சுடுகிறார். இது சினிமாக்களில் கூட நாம் இப்படி ஒரு காட்சியை காண முடியாது. ஆனால் மகாராஷ்டிரா மாநிலம் நேரடியாக ஒரு காட்சியை நேற்று இரவு வலைத்தளங்களே கண்டிருக்கிறது. இதுதான் நடந்தது. இதற்கும் ஏற்கனவே கடந்த வாரம் நடந்த அந்த துப்பாக்கிச் சீட்டுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என்கின்ற வரையிலே காவல்துறையானது ஆய்வு செய்து கொண்டிருக்கிறது. அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விடயம், கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால், இப்போது இவரை துப்பாக்கியால் சுட்டு தன்னையும் துப்பாக்கியால் சுட்டு கொண்ட இந்த மௌரிஸ் என்கிற நபர் கடந்த ஒரு 4 நாட்களுக்கு முன்பாக மராத்திய மாநிலத்தினுடைய முதல்வராக இருக்கிற ஏக்நா ஷிந்தே அவர்களை சென்று சந்தித்திருக்கிறார் என்று சிவசேனை கட்சியை சார்ந்த, அதாவது சிவசேனை கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான ஏடாக இருக்கிற சாம்னா இதழினுடைய ஆசிரியர் சஞ்சய் ராவத் அவர்கள் இன்று சொல்லியிருப்பது அது இன்னும் நம்மை ஒரு ஐயத்திற்கும் கேள்விக்குறிக்கும் ஆக்குறது. அரசியல் எதிரிகளை அழித்து விடுவது என்கின்ற நோக்கில் இது செய்யப்பட்ட கொலையா, அல்லது தன்னுடைய வளர்ச்சிக்கு இவன் எதிர்காலத்தில் எதிரியாக வருவான் என்பதற்காக செய்யப்பட்ட கொலையா, அல்லது அவர்கள் செய்கின்ற வணிகத்திற்கு வணிக முரண்பாடுகளில் ஏற்பட்ட கொலையா என்று பல்வேறு கோணங்களில் நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. ஆனால் எதுவாக இருந்தாலும் இதை நடத்துபவர்கள் அரசியல்வாதிகள் என்கின்ற போது பொதுமக்களுக்கு இயல்பாகவே ஒரு அச்ச நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கை குறைந்து வருகிறது என்பதைத்தான் காட்டுகிறது. சார், இது வந்து ரெண்டு சிவசேனையில வந்து ரெண்டு பிரிவு இருக்கு. இப்போ அந்த பிரிவுல பிரிவுக்கு உண்டான அந்த சண்டை இன்னும் தீரலையோ அப்படிங்கறது தான் உணர்த்துது. இன்னும் அதோட தாக்கம்ன்றது இன்னும் குறையவே இல்லையாது. இல்ல, மௌரிஸ் நரோனா என்பவர் அவர் தன்னை ஒரு அரசியல்வாதியாக அடையாளப்படுத்தி கொண்டவர் அல்ல. ஆனால் இந்த முறை எதிர்வருகின்ற மும்பை நகராட்சி தேர்தல், மாநகராட்சி தேர்தலிலே போட்டி போட வேண்டும் என்கின்ற எண்ணத்தை பல நேரங்களில் வெளிப்படுத்தியிருப்பதாக தெரிகிறது. இவர் போட்டியிடுகின்ற, அவர் வசிக்கின்ற பகுதி மும்பையினுடைய வடக்கு பகுதியாக இருக்கிற போரிவெல்லி இருக்கின்ற பகுதியிலே இவர் போட்டி போடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டது. ஆனால் அதே பகுதியிலே சுட்டு கொல்லப்பட்ட அபிஷேக் கோசால்கர் என்பவருடைய மனைவியோ அல்லது அவரோ கூட
போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றும் சொல்லப்பட்டது. ஒருவேளை தனக்கு எதிராக வருகின்றவர்களை தற்போதே முடித்து விடுவது என்று எண்ணினாரோ என்று நமக்கு தெரியாது. அப்படி அவர் எண்ணியிருந்தால் போட்டி போற மாதிரி இருந்ததா இல்ல தனியா? அது இன்னும் வெளிவராத செய்திகள். ஆனால் ஏக்நா சிந்தி அவர்களை கடந்த 4 நாட்களுக்கு முன்பாக அவர் சந்தித்தது. அதனால் தான் இந்த கேள்வி எழுகிறது வழிய வேற அல்ல. அதைத்தான் அவர் உத்தவ் தாக்கரே கட்சியைச் சேர்ந்த எம்பி சஞ்சய் ராவத் அவர்கள் அதைத்தான் குறிப்பிட்டிருக்கிறார். முதல்வரை சந்தித்த ஒரு குண்டா என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். அவர் வந்து சந்தித்து 4வது நாளிலே இப்படி ஒரு குறை செய்கிறார் என்றால் இதை நாம் எப்படி எடுத்துக்கொள்வது என்கின்ற ஐயத்தை கேட்டிருக்கிறார். அது நியாயமாகவும் தெரிகிறது. சார், இப்போ ஒரு கொலை பண்றதுக்கு சதி திட்டம் தீட்டுறாங்கன்னா அது வந்து ஒரு எங்கேயாவது ஒரு இடத்துல தனியா கடத்திட்டு போய் பண்றது அந்த மாதிரிலாம் சில இதெல்லாம் நடந்திருக்கு, அதெல்லாம் பார்த்துருக்கோம் நாங்க. எல்லாம் கும்பல் வச்சு இது கட்டுறது அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோம் சினிமால இருந்தாலும் சரி நேரத்தில் பதிலும் சரிதான். அதுதான் உண்மையா நிறைய பரவலா பார்க்கப்பட்டது. ஆனா இப்போ வந்து தான் ஒரு தன்னுடைய ஒரு இதுக்கு கூப்பிட்டு வச்சு ஒரு லைவ்ல கலந்துகிட்டு அப்புறமேட்டு அது துப்பாக்கியில அதுவும் நாங்க சமாதானம் ஆயிட்டோம் நாங்க ஒன்னாதான் இருக்க போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவப்பட்டு அப்புறமேட்டி சுட்டு கொள்றதெல்லாம் அது எப்படி சார் பாக்குறது? அதான் சொல்லுறது, அரசியலில் வந்து பணம் பதவி இவற்றை அடைய வேண்டும் என்பதற்காக எந்த நிலைக்கும் போவதற்கு தயாராகிவிட்ட ஒரு சூழலைத்தான் இது காட்டுகிறது. ஆனால் சுட்டுவிட்டு தன்னைத்தானையும் அவர் சுட்டு கொண்டார் என்பதுதான் ஏன் என்கின்ற கேள்வி நமக்கு புரியாமல் இருக்கிறது. ஆனால் இதில் அரசியல்வாதிகளுடைய இணைப்போ அல்லது அரசியல்வாதிகளினுடைய தொடர்போ இருப்பது மட்டும் தெளிவாக நமக்கு தெரிகிற மாதிரி தெரிகிறது. ஏன்னா தொடர்ந்து இது போன்ற கொலைகள் நடப்பது ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு உகந்ததல்ல, இந்திய அரசியல் ஜனநாயகத்துக்கு உகந்ததல்ல. இதை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்பது எல்லோருடைய கருத்தாக இருக்கிறது. அது எதிர் வருகின்ற தேர்தலில்தான் மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது வெளிப்படும் என்று கருதுகிறேன். சார், இப்போ மகாராஷ்டிராவில் துப்பாக்கி கலாச்சாரம் பெருகிட்டு வரதா நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அங்க வந்து இந்த கலாச்சாரத்தை பத்தியும் அப்படி அங்க சட்டம் ஒழுங்கு இதெல்லாம் எப்படி சார் இருக்கு, எந்த நிலையில இருக்குன்னு நினைக்கிறீங்க? யா, சட்டம் ஒழுங்கு என்பது இதுதான். நீ கிட்டத்தட்ட எல்லா இடங்களிலுமே இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு ஒரு காலத்திலே வந்து குண்டாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், அதாவது மக்களை பயமுறுத்தி பணம் பறிக்கிறவர்கள், இவர்கள் மூலம்தான் இந்த போன்ற துப்பாக்கி சூடுகள் நடைபெற்று வந்தன. மும்பை வந்து அதனுடைய ஒரு குற்ற தலைநகராகவே ஒரு காலத்திலே விளங்கியது. அது நம்முடைய தமிழர்களில் ஒருவரான திரு சிவானந்தம் அவர்கள் மும்பையினுடைய காவல்துறை தலைவராகவும் அதன் பின்பு மராத்திய மாநில காவல்துறை தலைவராகவும் இருந்து அவர் பதவி ஓய்வு பெற்றவர். அவர் காலத்திலேயே அது ஓரளவு அது ஒடுக்கப்பட்டுவிட்டது. அதாவது மும்பையினுடைய அந்த வன்முறை கலாச்சாரத்தை ஓரளவுக்கு ஒடுக்கப்பட்டு இப்போது குறிப்பாக அந்த மும்பை பாலிவுட் என்று சொல்லக்கூடிய சினிமா தொழிலிலே முந்தைய மாதிரி இருந்த அச்சம் இப்போது இல்லை. ஆனால் அந்த செயல்பாடுகளை ஓரளவுக்கு இப்பொழுது அரசியல்வாதிகள் தன்வயப்படுத்தி விட்டார்களோ என்கின்ற ஒன்றுதான் இது போன்ற வன்முறைகளில் வெளிப்படுகிறது. அதை எப்படி மக்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் என்பது எதிர்வருகின்ற தேர்தலில் அவர்கள் எப்படிப்பட்ட கட்சிகளுக்கு வாக்களிக்கிறார்கள் என்பதை பொறுத்து தான் அமையும். ஆனால் இது மகாராஷ்டிராவிலே இப்படி பரவி வருவது வேதனைக்கான விஷயம். இது இதற்கு முந்தி இவ்வாறு நடந்தது இல்லை. நடந்தால் அது வேறு விதமான ஒரு சாயத்தோடு நடந்தது. ஆனால் இது அரசியல் ஜனநாயகம் ஆகியவற்றோடு சம்பந்தப்பட்டிருப்பதால் மக்கள் சற்று விழிப்பாக இருக்க வேண்டும். இது வேதனையான செய்தி தான். சார், தேர்தல் நெருங்குற சமயம் நீங்களே சொல்லியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இப்படி தொடர்ச்சியான துப்பாக்கி சூடுகள் பார்க்கும்போது மக்களுக்கு எந்த மாதிரியான உணர்வு வரும்? இதை தடுக்கிறதுக்கு டபுள் இன்ஜின் ட்ரிபிள் இன்ஜின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, அந்த மாதிரியான அரசுகள் வந்து எதுவும் எதுவுமே செய்யவில்லையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதான் மராத்திய மாநிலத்தில் ஒருவரை ஒருவர் வன்முறையாளர்களாகவும் ஒருவரை ஒருவர் ஊழல் குற்றவாளிகளாகவும் ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்ட அதே அரசியல் கட்சிகள்
அது முன்பிருந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி, அதாவது சிவசேனை, என்சிபி, காங்கிரஸ் கூட்டணியாக இருந்தாலும் சரி, அல்லது அந்த அரசியல் கட்சியை வீழ்த்துவிட்டு சிவசேனையை இரண்டாக உடைத்து என்சிபியை இரண்டாக உடைத்து தற்போது அதிக எம்எல்ஏக்கள் இல்லாமல் இருந்தாலும் அவருக்கு முதல்வர் பதவியை வழங்கி அழகு பார்த்து கொண்டிருக்கின்ற பிஜேபியினுடைய செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி, இவை இரண்டுமே வந்து ஜனநாயகத்துக்கு முரணானவை, மக்கள் மத்தியிலேயே அச்சம் தருபவை. ஊழல்வாதிகள் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட கட்சியில் சேர்ந்தால் தூய்மைப்படுத்தப்படுகிறார்கள், அவர்கள் மீதுள்ள வன்முறை வழக்குகள் திரும்ப பெறப்படுகின்றன. இதை எந்த கட்சி செய்தாலும் மிகவும் கண்டிக்கத்தக்கது, வேதனைக்குரியது. ஆனால் பிஜேபி ஆட்சி காலத்தில் இது அதிகமாகவே நடைபெறுகிறது என்பதுதான் மக்களுக்கு கிடைக்கிற செய்தி என்போன்றோர் எண்ணுகின்ற செய்தியுமாக. சார், அதான் சார், அரசுகள் எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கின்றன, இந்த மாதிரி குற்ற செயல்களை தடுக்கிறதுக்கு அங்க இருக்கிற அரசுகள்? யா, இதிலே இரண்டு பேரும் மறைந்திருக்கிறார்கள். இந்த கொலையினுடைய அடிப்படை காரணம் என்ன என்பது பற்றி நாங்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம் என்று மும்பை காவல்துறை தெரிவித்திருக்கிறது. இன்னும் சில என நேற்று மாலை தான், நேற்று இரவு சற்று ஒரு 7-8 மணி தான் இது நடைபெற்றது. அதுவும் ஃபேஸ்புக்கிலே நேரடியாக நடைபெற்றதால் கிட்டத்தட்ட மராத்திய மாநில மக்கள் அனைவருமே இந்த கொலையை நேரடியாக பார்க்கக்கூடிய அளவுக்கு நடந்திருக்கிறது. காவல்துறையினுடைய ஆய்வுகளுக்கு பிறகுதான் இதனுடைய அடிப்படை உண்மைகள் வெளிவரலாம், வராமலும் போகலாம். அது இன்றைய அரசியல் நிலைப்பாடாக இருக்கிறது, வேறு ஒன்றும் சொல்வதற்கு இல்லை. சார், இப்போ நீங்க இந்த சம்பவம் குறித்து மக்கள்கிட்ட எல்லாம் பேசிருக்கீங்களா? எங்களோட மனோட்டம், மனநிலை எப்படி இருக்கு? யா, மக்கள் மனநிலை என்பது, மக்கள் மிகுந்த அச்சத்தோடு தான் இருக்கிறார்கள். எந்த நேரத்தில் எந்த இடத்தில் என்ன நடக்குமோ என்கின்ற தெரியாத ஒரு நிலை. சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, சட்டம் ஒழுங்கு இவ்வளவு தூரம் ஆகும்போது இது இந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சியை பாதிக்குமோ என்கின்ற அளவுக்கு மக்கள் கருதுகிறார்கள். ஏன்னால் அதுவும் ரொம்ப முதன்மையானது. இன்றைக்கு இந்தியாவிலேயே அதிக வருவாயை தருகின்ற ஒரு மாநிலமாக மகாராஷ்டிரா மாநிலம் வருகிறது. கிட்டத்தட்ட 35,000 அதிகமான தொழிற்சாலைகள் நிறைந்த நகரம். இந்தியாவினுடைய மொத்த உற்பத்தி வளர்ச்சிக்கு பங்களிக்கிற முதல் மாநிலம் மகாராஷ்டிரா மாநிலம். ஆக இந்த முதன்மைத்தன்மையை இதன் மூலம் நாம் இழந்து விடுவோமோ என்கின்ற அச்சம் மகாராஷ்டிரா மக்களுக்கு இருக்கிறது. அதன் மூலம் அவர்களுக்கு வேலை வாய்ப்பை கூட இழக்கக்கூடும். அவர்கள் இதுகாரும் ஒரு பொருளாதார தலைநகரம் என்கின்ற ஒரு பெருமிதத்தோடு மும்பையை சொல்லுகிறார்கள். அந்த பெருமிதத்தை இழக்கக்கூட நேரிடும். எனவே இவையெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதை இங்கிருக்கிற அரசியல் கட்சிகள் உணர்ந்து செயல்பட்டால் ஒழிய மும்பையும் ஒரு வன்முறை நகரமாக மாறுவதிலிருந்து நாம் தடுக்க முடியாது. இந்த சம்பவம் குறித்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க சார், ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி, நன்றி.